வணக்கம். இன்னைக்கு செல்லும் சமையல் அறையில் ஹெல்த்தியான அரிசி ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வழக்கமாக நம்ம எப்போவுமே அரிசி மாவில் தேங்காய் மட்டும்தான் போட்டு அரிசி ரொட்டி செய்வோம். ஆனால் இன்றைக்கி இதை கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் அரிசி மாவு. நான் ஏற்கனவே முத நாளே ஊற வச்சு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். கடையில் அந்த அரிசி மாவுனாலும் அதை வந்துட்டு தண்ணி ஊற்றி கலக்கி மாவு பதத்துக்கு கலக்கி வச்சுக்கணும். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு 4-5 பீன்ஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து முட்டைக்கோஸு, அதையும் பொடியாக நல்லா மெலிசாக நல்லா சீவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய கேரட் எடுத்து தோலை சீவிட்டு சீவி வச்சுருக்கேன். ரெண்டு டைப்பாக நான் செய்ய போகிறேன். ஒன்று வந்து வெஜிடபிள் போட்டு, இன்னொன்று கீரை போட்டு. இது வந்துட்டு தண்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தண்டுக்கீரை ரொட்டிக்கு தேவையானது இந்த கீரை. எந்த கீரை வேணாலும் போட்டுக்கலாம். நான் இங்கே தண்டுக்கீரை எடுத்திருக்கேன். கொஞ்சம் கீரை எடுத்து, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அடுத்து கொஞ்சம் வெங்காயம். அடுத்து 2 அரிசி ரொட்டிக்கும் பொதுவாக கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு வெஜிடபிள் ரொட்டிக்கு போட போகிறோம். அடுத்து வந்து தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் வந்துட்டு நான் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா பல்லு பல்லாகவும் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயம். அடுத்து தேங்காய்னா இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது உறைஞ்சிருக்கு, உருக்கிக்கலாம் அப்புறம். அடுத்து வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவு எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் உளுந்தும், 1 டீஸ்பூன் அளவு கடுகும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெஜிடபிள் ரொட்டிக்கு வந்துட்டு இதை வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். அப்போனா வானொலி அடுப்பில் வச்சுட்டேன். இதில் 1-2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் உருகட்டும். இதில் கடுகு உளுந்து போட்டாச்சு. போட்டு நல்லா செவக்க வறுத்தரலாம். நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்துட்டு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சேன். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வணங்கிக்கலாம். ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லைங்க. 1/4 வணங்கினா போதும் போதும். அடுத்தது பீன்ஸு, அடுத்து முட்டைக்கோஸ் போட்டாச்சு. நல்லா வணக்கலாம். இதையும் நல்லா வணக்கலாம். இந்த காய் எல்லாமே நான் போட்ட காய் தான் போடணும் இல்லை. உங்களுக்கு விருப்பப்பட்ட காய் நீங்கள் போட்டுக்கலாம். இது கடைசியாக கேரட்டு, அப்புறம் 1/4 ஸ்பூன் உப்பு. அதாவது இதை நல்லா வணக்கி எடுத்துடலாம். பாருங்கள், நான் 1/4 தான் வணக்கியிருக்கேன். நான் ரொம்ப காவாசி தான் வணக்கியிருக்கேன். ரொம்ப வணக்கணும் அவசியம் இல்லை. இந்த காயெல்லாம் பச்சையாக கூட போட்டுக்கலாம். தாளிக்காமல் பச்சையாக போடணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து தாளித்து வாங்கிக்கேன். இது இப்படி இருக்கட்டும். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே மாவில் போட்டுக்கலாம். காய்கறி ரொட்டிக்கு காயை வந்து வணக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு கீரை ரொட்டிக்கு மாவு வந்துட்டு பாதியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு என்னென்ன போட்டான்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து கீரையெல்லாம் வணக்கவே வேண்டாம், அப்படியே எல்லாமே பச்சையாக போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதில் வந்துட்டு கீரை கட் பண்ணி வச்ச கீரை, அடுத்து வந்துட்டு வெங்காயம், அடுத்தது பச்சை மிளகாய், தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் நான் வந்துட்டு 1 பெரிய மூடி அளவு தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம், தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்தது எள்ளு, 2 டீஸ்பூன் எள்ளில் 1/2 டீஸ்பூன் மட்டும் எள்ளில் போடுறேன் நான். அடுத்தது பெருங்காயம், அதுவும் வந்துட்டு கொஞ்சமாக இதில். கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு. இது போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து மீதி மாவில் தாளித்து வச்ச காயெல்லாம் போட்டேன். அடுத்து வந்துட்டு
கொத்தமல்லி, அடுத்தது தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் பல்லு பல்லாவும் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்டாக இருக்கும். அடுத்தது எள்ளு, மீதி எள்ளு இதில் எல்லாத்தையும் போட்டேன். அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு உப்பு அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தோசைக்குள்ள வச்சுட்டு என்னென்னா, இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு, வேறு எதுவுமே இல்லை. நெய்யெல்லாம் கூட இல்லை, தேங்காய் எண்ணெய் தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு கீரை ரொட்டியை நான் தட்டி எடுத்துட்றேன். மேலே கொஞ்சம் தேங்காய் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க நல்லா வந்துருச்சு. இங்கே கொஞ்சம் மேலே தேங்காய் ஊற்றிக்கிட்டேன். எடுத்து திருப்பி போட்டுடலாம். வேகட்டும். நல்லா வந்துருச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா சிவக்கிற மாதிரி நல்லா செவந்துருச்சு. பாருங்கள் நல்லா செவந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இது பிளேட்டில் போட்டுட்டு வெஜிடபிள் ரொட்டி எடுத்துடலாம். அடுத்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். அடுத்து இப்போது வெஜிடபிள் ரொட்டி. இதை நல்லா தட்டிக்கலாம். அப்படி எடுத்து கொஞ்சம் மேலே தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அப்போ இது ஊறிக்கிட்டேன் தேங்காய் எண்ணெயை, ஊறுக்கின தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றியாச்சு. அடுத்து ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பியும் மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டுடலாம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டு இப்போ எடுத்து பிளேட்டில் போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அரிசி ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. ரெண்டு டைப்பாக செஞ்சுருக்கேன் நான், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான அரிசி ரொட்டி இது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். வெறும் தேங்காயை மட்டும் போட்டு செய்யாமல் வித்தியாசமாக எப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் போட்டு செஞ்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.